சிவபெருமானுக்கு விருப்பம் அர்ச்சனை பாட்டாகவும் அதுவும் அழகான தமிழிலே அர்ச்சிப்பது இறைவனுக்கு விருப்பம் என்று சுந்தரனுக்கு அடியெடுத்து கொடுத்தார் என்று சேர்க்கிறார் பாடினார். எனவே பழந்தமிழர் பண்பாட்டிலே இறைவனை அர்ச்சிக்கின்ற அந்த பாரம்பரியம் இசையோடு கூடியது. இசையினாலே அர்ச்சிப்பது தமிழ் வேதமாக விளங்குகின்ற திருமுறைகள், தமிழ் ஆகமமாக இருக்கின்ற திருமந்திரம், இவை எல்லாம் எங்களுக்கு கிடைத்த சொத்துக்கள். கடவுளை ஆடி பாடி அழுது வணங்குகின்ற பாரம்பரியம் இருந்தது என்பதை 3000 பாடல் பாடிய திருமூலர் திருமந்திரத்திலே ஆடியும் பாடு கொண்டேன் சிவன் பெருந்தன்மையை கூடியவாறே குறியாய் குறி வைத்து தன்னோடு நின்றான் உன்னருளற்றி என்று பாடினார். இறைவனை ஆடி பாடி கண்ணீர் சொரிந்து கும்பிடுவதற்கு இசையை விட அருமிருந்து வேறொன்றும் இல்லை. தாய்மொழியாகிய தமிழிலே இத்தகைய ஒரு வழிபாட்டு பாரம்பரியத்தை செய்வதற்காக அறத்தமிழ் வேதம் என்று அறம்பொருள் இன்பத்தை அடிப்படையாக கொண்டு இங்கே செந்தமிழ் வேள்வி சதுரன், சித்தாந்த கவிமணி, முது முனைவர் சத்தியவேல் முருகனார் அவர்கள் தெய்வ தமிழ் அறக்கட்டளை பதிப்பதற்கூடாக அறத்தமிழ் வேதம் என்று இறைவனுக்கு அர்ச்சிப்பதற்காக அருந்தமிழிலே அடியவர்கள் கடவுளை வழிபாடு செய்வதற்கு இங்கே அர்ச்சனைகளாக பாக்களை படைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு நல்ல காரியம். எங்களுக்கு விளங்குகின்ற மொழியிலே இறைவனோடு இரண்டவர் உள்ளத்திலே இருக்கின்ற எங்களுடைய திருமுறைகள், 6ஆம் 7ஆம் 8ஆம் நூற்றாண்டிலே பாடப்பட்ட திருமுறைகள், 21ஆம் நூற்றாண்டிலும் குழந்தைகள் தொடக்கம் பாடுகின்றார்கள் என்றால் அது எங்கள் தாய்மொழியிலே அமைந்திருப்பதுதான் காரணம். எந்த நாட்டிலே பிறந்தாலும் யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் பெற்றோருடனே தேவாரம் சொல்லிக் கொடுப்பார்கள். யாரும் வீட்டுக்கு போனால் எங்களுடைய பிள்ளைகள் தேவாரம் பாடுவார்கள் என்று சொல்லுவார்கள். அது எந்த நாட்டுக்கு போனாலும் மகிழ்ச்சியாக காரணம் என்னவென்றால் தாய்மொழியாகிய தமிழிலே கடவுளுக்கு அர்ச்சிக்கின்ற வார்த்தைகளை குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். கடைசி வரை எங்கள் வாழ்விலே நாக்கிலே உச்சரிக்கக்கூடியவை திருமுறைகள் தான். அந்த திருமுறைகள் போல இங்கே இந்த நூலாசிரியர் ஆண்டவருக்கு அர்ச்சிப்பதற்கான வார்த்தைகளை நாங்கள் விட்ட தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு கடவுள் அருள் செய்ய வேண்டும் என்கின்ற செய்திகளை எங்களுடைய பண்பாட்டிலே ஒரு காலத்திலே பழந்தமிழர் பண்பாட்டிலே எங்களுக்குரிய நிலங்களுக்குரிய பண்கள் கூட இருந்தது. எங்களுக்குரிய வழிபாட்டு பாரம்பரியம் இருந்தது. நெய்தல் நிலத்துக்கு என்ன வழிபாடு, குறிஞ்சி நிலத்துக்கு என்ன வழிபாடு என்று ஒரு விதமான பண்கள் இருந்தது. மட்டக்களப்பை சேர்ந்த சுவாமி விவேகானந்தன் இந்த பண்களை பற்றி ஆராய்ந்து தமிழில் இருந்த பண்கள் பற்றி செய்த ஒரு ஆராய்ச்சி தான் ஜாழ் நூல் என்று உலகம் போட்டிருந்தது. தமிழிலே பண்களை வகுத்து கொடுத்தவர் மதங்க சூடாமணி என்று சொல்லப்படுகின்ற பெரியவர். எனவே நாயன்மார்களாலே பாடப்படுவதற்கு முன்னால் கூட தமிழிலே அர்ச்சிக்கின்ற பாரம்பரியம் சங்க காலத்திலே இருந்தது. அந்த நெறிமுறைக்கு அமையத்தான் இங்கே அறத்தமிழ் வேதம் என்ற அந்த வார்த்தையினூடாக ஒவ்வொரு நிலத்துக்கு உரிய மக்கள் எவ்வாறு வழிபாடு செய்தார்கள், சங்க காலத்து சூழலிலே மக்கள் எப்படி தெய்வங்களை வழிபாடு செய்தார்கள் என்பதை நியாயப்படுத்தி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் கடவுளை வழிபாடு செய்வதற்கு அழைக்க வேண்டிய அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். எங்களுடைய அந்த பாரம்பரியம் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை
தன்னுடைய கிராமங்களிலே இருந்ததால் இத்தகைய அவர்கள் தாங்களாகவே பூசிக்கின்ற வழிபாடு இருந்தது. ஊர்தோறும் வைரவர் கோயில் வழிபாடு தெளிவெல்லாம் இருந்தது. போர்த்துகீசர், ஹொல்லாந்தர், ஆங்கிலேயர் இந்த நாட்டை பிடித்து கோயில்களை எல்லாம் அழித்த போது கோயில்களில் இருந்த சூலாயுதத்தையும் கோயில் உரித்த கற்களையும் கொண்டு போய் தங்களுடைய வீட்டு கிணற்கடியிலே வைத்து தாங்களே கடவுளுக்கு வாழ்த்து சொல்லி மறைவாக வழிபாடு செய்தவர்கள் இந்த நாட்டு தமிழ் மக்கள். 500 வருஷம் கோயில் கட்டுற உரிமை இல்லாமல் இருந்த காலத்திலே கூட திருநூற்றை மறக்கவில்லை, தமிழை மறக்கவில்லை, வழிபாட்டை மறக்கவில்லை, சைவ பாரம்பரியத்தை மறக்கவில்லை. இப்பொழுது எங்களுடைய காலத்திலே மீண்டும் அந்த புத்துயிர், அந்த பாரம்பரியம் மண்ணிலே நிலைக்கச் செய்வதற்காக இத்தகைய ஒரு கோயிலை அழகாக கட்டியிருக்கின்றார். எல்லா அடியவர்களும் சிவபெருமானுக்கு அர்ச்சிப்பதற்கு வாய்ப்பு. இங்கே இருக்கின்ற நடராஜ பெருமானை பார்த்த உடனேயே இவரும் ஒரு கணம் திகைக்கக்கூடியதாக, இத்தகைய ஒரு அற்புதமான நடராஜ பெருமான் அம்பாள் சமேதராக வீற்றிருப்பது, அம்பாளுடைய தோற்றம், இங்கே இருக்கின்ற நந்தி, சோழர் காலத்து நந்தியுடைய சாயத்தை யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு கருங்கல் நந்தி, முழுமையான ஒரு நந்தி கொண்டு வந்து இங்கே இருத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அடையாள சின்னம் கூட நந்தி தான். எப்பொருள் யார் யார் வாயிற்கள் பெரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளில் இருக்கின்ற மெய்ப்பொருள் காண்பது அறிவையும் இந்த நந்தியையும் சேர்த்துதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய லட்சுமியை 1974 பல்கலைக்கழகம் திறக்கின்ற போதே பரமேஸ்வரா கல்லூரி அதிபராக இருந்த ஞான பிரகாசம் போன்ற பெரியவர்கள் உருவாக்கி விட்டார்கள். எனவே யாழ்ப்பாணத்தினுடைய கொடியே நந்தி கொடிதான். இது ஒரு சிவபூமி, புண்ணிய பூமி. எனவே இந்த புண்ணிய பூமியிலே மீண்டும் சிவப்பொழிவு தலை தோக்குவதற்கு இந்த கோயிலும் இந்த கோயில் நடைமுறைகளும் ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு காலம் யாழ்ப்பாணத்துக்கு வந்த இந்தியாவைச் சேர்ந்த வாரிசர்களானது கீவா ஜெகநாதர் விடிய காலையிலே 5 மணிக்கு திருவப்பாவை காலத்திலே பார்த்தார். குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் திருநூறு பூசை கொண்டு எல்லாரும் வாயில திருவாரம் பாடி சங்கூதி கொண்டு ஒழுங்கி ஒழுங்கியாக திரிந்தார். இதெல்லாம் இப்ப அருகி போய் கொண்டிருக்கிறது. வீடுகளுக்கு போனால் எல்லாருடைய வீட்டிலும் யாழ்ப்பாணத்தில் குடிசர் வீட்டிலும் வாசல்ல மெழுகி கோலம் போட்டு பிள்ளையாக்கிட்டிருந்தார். அவருடனே யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற உடனே அவர் சொன்னார், திருப்பெரும் துறை இங்கேதான் இன்னிசை வீணையர் யாழினருபால் இருக்கொழு தோத்திரம் இயம்பினருபால் துண்ணிய புனைவரர் கையினருபால் தொழுகியர் அழுகியர் துவழ்கியருபால் சென்னியர் அஞ்சலி கூப்பினருபால் என்று எப்படி திருப்பள்ளி எழுச்சியிலே மாணிக்கவாச சுவாமிகள் பாடினாரோ அந்த பாட்டினுடைய பொருளை நான் யாழ்ப்பாணத்திலே கண்டேன் என்று இதெல்லாம் எங்களுடைய சமுதாயத்திலே அருகி அருகி வீட்டிலே மார்கழி மாதம் கோலம் போடுறவர்களே இப்பொழுது இல்லை. குடிசை வீட்டிலே கூட ஒரு காலத்திலே கோலம் போட்டு அதுதான் லட்சுமி கடாட்சத்தை இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு தந்தது. இப்பொழுது கோலம் போடுவதில்லை, வீட்டிலே பிள்ளையார் குடிப்பதில்லை, வீட்டு வாசல்ல திருநூற்று கூட்டார் தான் எல்லா இடமும் தொங்கிக் கொண்டிருக்கும். அதுவும் உங்களுடைய இனிமையிலே எவர் வீட்டு தலைவாசலையோ திருநூற்று கூட்டார் வெளியே போகிற போதும் பூசுவார்கள், உள்ளே வருகிற போதும் திருநூறு பூசுவார்கள். இதெல்லாம் தெய்வ பக்தி நாட பக்தியான பண்பாடுகள் அருகி கொண்டிருக்கின்ற போது ஏதோ ஒரு தவத்தினால் ஏதோ நீங்கள் சந்ததி செய்த ஒரு புண்ணியத்தினால் இத்தகைய ஒரு கோயில் நெடுவிலே வந்திருக்கின்றது. இந்த இடங்களில் ஒரு புண்ணியம் செய்த ஊர் பஞ்சகம் சூது அறியாது காலையிலே கோயில் மணி ஓசை கட்டு நித்திரியாக எழும்பி எல்லாரும் கோயிலுக்கு போய் கும்பிட்டு விட்டுத்தான் ஒரு உடல் தண்ணி முடிப்பார்கள் எங்கள் கிராமத்து மக்கள். அதனால என்னவோ சிவாய நம்ம என்று சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இப்படி ஒரு சிவன் கோயில் வந்திருக்கிறது. இந்த கோயிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிற இந்த நூல் எங்கள் எல்லாருமே அர்ச்சிப்பதற்கு
இல்லாதவே ஆண்டவரை வாழ்த்துவதற்கு பலங்குவதற்கு எங்களை மன்னித்து விடுவது கேட்பதற்கு பாடப்பட்ட பாடல் அல்ல. எனவே இந்த பாடல்களை சொல்லி கடவுளை மன்றாடலாம். இறை நாமத்தை உச்சரிப்பதுதான் இறைவனுடைய சன்னிதானத்திலே. எனவே கோயிலுக்கு வருகின்றவர்களெல்லாம் புறவார்த்தை யாரொன்றும் பேசற்க ஆகவில்லை. நாங்கள் கடவுளை வாழ்த்தி பாடுவதை விட கோயிலுக்குள்ளே வந்து வீண் வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது. அப்படி பேசாமல் இருப்பதற்கு சத்தியமே முருகனாலே படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாவைகள், ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய பாக்கள், ஒவ்வொரு மரத்துக்கும் உரிய பாக்கள், ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் முதுமை காலத்திலே கூட ஒருவர் தன்னுடைய உயிர் கடவுளிடம் போய் சந்திக்க வேண்டும், நான் கஷ்டப்படாமல் கடவுள்கிட்ட போய் சந்திக்க வேண்டும் கூட வேண்டும். கடைசி மட்டும் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் பிரார்த்தனை உண்டு சமயத்தில் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம். அதனாலே தான் எங்களுடைய வீடுகளிலே ஒருவருக்கு வயது போய் வருத்தம் வந்து விட்டால் எல்லாரும் வந்து தேவாரம் தான் ஒரு காலத்தில் பாடுவார். பிறந்த பின்னாலும் எல்லாரும் தேவாரம் பாடுவார்கள். இடுகாடு மட்டும் தேவாரம் பாடிக்கொண்டு போய் திருநீராக அந்த உடம்பு திருநீராகி சிவனோடு சேர வேண்டும் என்று பாடுவார். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் முனைந்தார் திணை போதளவு இல்லாத நீங்கு நினைவில் நின்றார் சிவன்வாத திணை போரை நினையாரை நீங்கு நின்றது என்றார் உனை போல் ஒருவருண்டோ மனமே உன் குற்றமில்லை என்று இந்த கடைசி இந்த பாடலை சொல்லிவிட்டு உன்னை மறக்க முடியாது என்று இழுகாட்டை விட்டு வருகின்ற பாரம்பரியம் பட்டணத்தார் பாடிய அந்த பாடல்கள் எல்லாம் சமர்ப்பித்து விட்டு வருகின்ற ஒரு பாரம்பரியம் எங்களிடத்திலே உண்டு. அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அருகில் கொண்டிருக்கின்ற போது இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு எழுச்சி என்று கூறி இந்த மலரை அறம் தமிழ் வேதம் என்ற இந்த மலர் அற்புதமான மலர். அறம் தான் இன்றைக்கு முக்கியம். அறம் செய்ய விரும்பு. நாங்கள் ஆனா படித்த அன்றே வீட்டை வைத்துக் கொண்டு என்னுடைய குருமார் எங்களுக்கு கற்றுகின்ற முதல் வார்த்தை அறம் செய்ய விரும்பு. இரண்டாவது வார்த்தை ஆறுவது சினம், கோபத்தை அடக்கப்படல். இப்போ இந்த ரெண்டு தான் இப்போ பிள்ளைக்கு போய் இருக்கு நாட்டில். அறம் செய்ய விரும்பு, இரண்டாவது ஆறுவது சினம். அப்போ கோபத்தை அடக்கப்படல். இந்த அறத்தமிழ் வேதமாக இருக்கின்ற இந்த செய்தி எங்களை தர்மத்தினுடைய வழியிலே அறத்தினுடைய பாதையாலே அழைத்து செல்லும். எங்களிடம் இருக்கின்ற அறியாமை என்கின்ற அகந்தை போய் எங்களிடம் இருக்கின்ற கோபம், எங்களிடத்தில் இருக்கிற குரோதம், எங்களிடத்தில் இருக்கின்ற பாவம், இங்கே பாவத்தை கழுவுவதற்கு பாடல். கடைசியிலே நல்வினை பயன், ஒருவர் நல்ல வினைகளை செய்வதற்கு என்ன வழி என்பதற்கு பாடல் உண்டு. எனவே இந்த மண்ணிலே புண்ணியம் செய்து புண்ணியமான வாழ்வு வாழ்ந்து புண்ணியமாக இந்த மண்ணை விட்டு கடவுளோடு சேர்வதுதான் எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. அதை சொல்லுகின்ற அறத்தமிழ் வீரத்தின் அறிமுக உரையை இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுவார்கள். திருவடிகளை மனம் மொழி நிகழினால் கொண்டு இந்த புண்ணிய திருத்தலத்திலே இருக்கின்றவருடைய பாடங்களை வணங்கி இந்த நல்ல கைங்கரியங்களை எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நரசிம்மர் ஐயா அவருடைய பாடங்களை வணங்கி இந்த விழாவினுடைய அறிமுக உரையை ஆக்கி ஆற்றிய எங்கள் அன்புக்கும் மதிப்பிற்குரிய செஞ்சல் செல்வன் கலாநிதி ஆர்பூர் அவர்களே, பேராசிரியர் திருவராஜர் அவர்களே, மற்றும் இங்கே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, சார்ந்தோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உண்மையிலே இந்த இடத்திலே இப்பொழுது நிற்கின்ற பொழுது நாம் மற்ற மகிழ்ச்சியும் எல்லாமே நாம் முன் செய்த புண்ணியமே என்று கூறுவது போல ஏதோ ஒரு புண்ணியத்தின் மேற்பட்ட நிலையிலே இந்த இடத்திலே அறத்தமிழ்
சைவ சித்தாந்தர் பொறுமையை கூறுகின்ற அற்புதமான அந்த படத்தோடு இந்த நூல் அமைந்து காணப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த 470 மக்கள்களை கொண்டதாக அறிவியான நூலை சென்னையிலே அவர் அச்சுவாளர் நேற்றி அன்பரவர்கள் இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. இது உண்மையிலே எங்களுக்கு தமிழிலே பூஜை நடைபெறுவது, தமிழிலே வழிபாடு நடைபெறுவது எங்களுக்கு ஒரு கஷ்டமானதாக இருந்தாலும் கூட, அந்த பண்பாட்டுக்குள்ளே நாங்கள் இதுவரை வராமல் இருந்தாலும் கூட, திருமுறைக்கு பெருமை சேர்த்த பெரியார்கள் இடத்திரு நாட்டிற்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். காசிவாசி சிந்தனாரையா அவர்கள் தேவாரம் வேதசாரம் என்ற நூலை எழுதிய பெருமைக்குரியவர். திருமுறையை முதல் முதலிலே அரங்க முறையிலே தொகுத்து வருகின்றவர் கந்தபணத்திலே கந்தபணத்தைச் சேர்ந்த சுவாமியான பண்டிதர் அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, இந்த அகில உலகம் இன்று திருமுறையை கேட்கின்றவர்களுக்கு மரபன்பலம் சச்சிதானந்தன் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கலாநிதி ஆதரவுடனையால் கூட புறம்பெய்த நாடுகளிலெல்லாம் திருமுறைகளை அவர்கள் பலை சாத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக திருமுறைக்கு பெருமை பெறுகின்ற ஒரு மரபு நமக்கு இருந்தது. அந்த மரபை எங்களுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்குரிய சசிகுமாரையா அவர்கள் அதற்கு ஒரு கோயில் அமைத்து, சிவலிங்கத்தை அமைத்து, நந்தி அமைத்து, ஞானலிங்கத்தை அமைத்து, நல்லாய பெருமானை அடைந்து, இப்படியான மகா ஜனங்களை எல்லாம் கூட்டி வந்து, தலையை நீ வணங்காய், அன்றாள் காண்கின்றோ வாயை வாழ்த்துகின்றாய் என்ற அந்த நிலையிலே தமிழிலே ஒரு உணர்வை, பக்தி உணர்வை ஏற்படுத்தியவர்களுடைய இந்த பாதத்தை நான் உண்மையிலே வணங்குவதிலே மட்டும் வைக்கிறேன். நேற்றின் நேரம் ஒன்றை சொல்லி நான் கேட்கிறேன். நேற்று இந்நேரம் நான் இந்த இடத்திலே இல்லை, மட்டக்குளத்திலே இல்லை, ஒரு பெரிய கூட்டத்திலே இருந்த பொழுது அவர்கள் பெரியவர்கள் சென்ற வார்த்தை இருந்து இலங்கையிலே முதன் முதல் இந்து பீடம் அங்குதான் ஏற்படும் என்று சொன்னார்கள். அந்த அதற்குரிய பதில் இந்த ஆலயத்திலே ஐயாவுடைய வாயினாலே அந்த பல்கலைக்கழகத்திலான் ஏற்படும் என்ற அந்த செய்தியை கேட்டபோது திருவள்ளுவை நான் இயந்திருக்கிறேன். திருவள்ளுவைய அந்த செய்தியை குறித்து நான் இயந்திருக்கிறேன். இப்பொழுதுதான் அந்த நிம்மதியோடு உண்மையிலே இந்த அறத்தமிழ் வேதத்தை இது பேச்சுக்குரிய நேரம் அல்ல என்பது நன்றாக தெரியும். பெருமானை ஒரு நிமிடம் கூட தொடங்கினால் எங்களுக்கு பாவம். நாம் ஒரு பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம், ஒரு நோன்பு செய்திருக்கிறோம், வேள்வி செய்திருக்கிறோம், தவம் செய்திருக்கிறோம். அதன் பயனாகத்தான் இந்த பிறவியிலே இந்த மண்ணிலே இப்படியான ஒரு கோயிலையும் இந்த நூலையும் வரும்வரும் காலத்திலே இந்த ஆலயம் மேன்மேலும் மேலோங்க எம்பெருமாட்டி எம்பெருமானை வாழ்த்தி விடைபெறுகிறோம். அன்றிந்த பயனை தாண்டி இன்று இந்த நிகழ்வுக்காக நேரம் ஒதுக்கி முழுமையான வந்திய சமூகத்திற்கு சைவ தமிழர்கள் சார்பாகவும் ஞானியர் திருக்கோயில் சார்பாகவும் நமது உண்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அவர் தொடர்ந்து நம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று பெருமாள் திருமுறையை விரும்பிக் கொண்டு இந்த ஊரிலிருந்து பேராசிரியராக விளங்கக்கூடிய திருராஜா ஆசிரியர் பேராசிரியர் அவர்கள் சமாதான நீதவானாகவும் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஐயா அவர்களது சிறப்புரை நாளை வைரவ பெருமாள் திரு சாந்தியின் பின்னர் இங்கே சிறப்பாக இடம்பெறும். அதை தவறாமல்